சென்னை அணியின் முன்னாள் வீரர் பத்ரிநாத் அவர்கள் ரோஹித் சர்மாவுக்கும் சிஎஸ்கே ஜெர்சியை அணிவித்து உருவாக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு உள்ளது ரசிகர்களிடையே பல விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. மும்பை அணியின் கேப்டனாக 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ரோஹித் சர்மா அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளார். அவருக்கு பதிலாக மும்பை அணியின் புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு கூட அறிவிக்காத சூழலில் மும்பை அணி அடுத்த கட்ட மாற்றத்தை செய்தது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மும்பை அணி தரப்பில் எதிர்காலத்திற்கும் மாற்றம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டாலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ரோஹித் சர்மா தரப்பில் இதுவரை எந்த வாழ்த்தும் கூறவில்லை. இத்தனைக்கும் ஜஞ்சு சாம்சன் கேப்டனாக அறிவிக்கப்பட்ட போது முதல் வீரராக ரோஹித் சர்மா வாழ்த்து கூறி வரவேற்றார். ஆனால் ஹர்திக் பாண்டியாவுக்காக ஒரு வீடியோவோ அல்லது பதிவு கூட ரோஹித் சர்மா போடவில்லை. அது மட்டுமில்லாமல் சக மும்பை வீரர்களான சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அறிவிப்புக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியின் கீழ் இதுவரை ரோஹித் சர்மா விளையாடியது இல்லை. இதனால் ரோஹித் சர்மா மும்பை அணியிலிருந்து விலகக்கூடும் என்றும் பார்க்கப்படுகிறது. இதனிடையே தான் ஐபிஎல் மினி ஏலத்திற்கு பின் மீண்டும் டிரேடிங் முறைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் ரோஹித் சர்மா அணி மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரரும் தமிழக கிரிக்கெட் வீரருமான பத்ரிநாத் அவர்கள் ரோஹித் சர்மாவுக்கு சிஎஸ்கே ஜெர்சியை அணிவித்து புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் ஒருவேளை நடந்தால் என்றும் ட்வீட் செய்துள்ளார். ரோஹித் சர்மா 36 வயதை எட்டிவிட்டதால் அவர் சிஎஸ்கே அணிக்கு விளையாட வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் விவாதித்து வருகிறார்கள். ஒருவேளை சிஎஸ்கே அணிக்கு ரோஹித் சர்மா விளையாடினால் சேப்பாக்கம் மைதானத்தில் அவருக்கான வரவேற்பு உச்சத்தில் இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் என்று கூறலாம். அதே போல யாருமே எதிர்பாராத திருப்பமாக சிஎஸ்கே அணியின் பதிவுக்கு மஞ்சள் நிறத்தில் லைக் போட்டு அதிரவிட்டு உள்ளார் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா சாத்தே. ரித்திகா சாத்தே அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரோஹித் சர்மா பதவி நீக்கம் குறித்து வெளியிட்ட ஒரு வீடியோ பதிவை லைக் செய்திருக்கிறார். அது மறைமுகமாக ரோஹித் சர்மா ரசிகர்களை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக தூண்டிவிட்டு உள்ளது. முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டார். புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அது மும்பை இந்தியன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பையும் கிளப்பியிருந்தது. அது முக்கிய காரணமே ரோஹித் சர்மாவை வலுக்கட்டாயமாக மும்பை இந்தியன்ஸ் அணி நீக்கியிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஹர்திக் பாண்டியாவோ குஜராத் அணியிலிருந்து மும்பை அணி வாங்கிய போதே ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு பாண்டியாவை கேப்டனாக மும்பை அணி நியமிக்கப் போகிறது என்ற சலசலப்பும் எழுந்தது. அது உண்மையான நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்கள் அந்த முடிவை ஏற்கவில்லை. பல்வேறும் சமூக ஊடகங்களில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பின்தொடர்வதை நிறுத்தி வருகிறார்கள். இதனிடையேத்தான் ரோஹித் சர்மா இதுவரை தன் கேப்டன் பதவி நீக்கப்பட்டது குறித்தும் மற்றும் ஹர்திக் பாண்டியா புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டது குறித்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அது மும்பை அணியுடன் ரோஹித் சர்மா சுமூக உறவில் இல்லை என்பதை வெளிக்காட்டுவதாகவும் இருந்தது. இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மாவின் மனைவியான ரித்திகா ஜாத்தே அவர்கள் சிஎஸ்கே அணி ரோஹித் சர்மா பதவி நீக்கம் குறித்து வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவை லைக் செய்து இருக்கிறார். சாதாரணமாக லைக் பதிவு சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் சிஎஸ்கே அணி ரசிகர்கள் மஞ்சள் நிறத்தில் உள்ள லைக் இமோஜை தான் பயன்படுத்தி லைக் பதிவுகளை இடுவார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்கும் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா மஞ்சள் நிற லைக்கை பதிவிட்டு சிஎஸ்கே அணி பக்கம் ரோஹித் சர்மா சாய்வதை போன்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியை பின்தொடரும் ரசிகர்களின் எண்ணிக்கை மேலும் வேகமாக குறைந்து வருகிறது.